ஸ்ட்ரக்சர் பாக்குறோம். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கார், பறவையின்மை அல்ல முறையை பயன்படுத்தி ஒரு குவிவு வில்லையும் குவிய தூரம் பரிசோதனை முறையாக துணியுமாறு நீர் கேட்கப்பட்டிருந்தேன். பறவையின்மையின்றைய முறையை பயன்படுத்தி என்ன செய்ய போறார், குவிய நடத்தி துணிய போறார். இப்பரிசோதனையை நிறைவேற்றுவதற்காக தேவையான எல்லா உருப்படிகளும் உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளன கொண்டார். இப்பரிசோதனையை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா உருப்படிகளையும் எங்களும் மேசை மீது ஒழுங்கமைப்பீர் என காட்டுவதற்கு ஒரு வரிபடத்தை வரைந்து உருப்படிகளை பெயரிடுக. உருப்படிகள் ஏற்றப்பட்டுள்ள தாங்கிகள் தெளிவாக வரையப்பட வேண்டும். உங்களுக்கு மேசையில் தந்திருக்க என்ன செய்யணும், வில்லியலி பாடணும். வில்லியலி பாடுறதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா? இதுக்குள்ள வளர்ந்து நீங்க இந்த வில்லிய வச்சு விட்டீங்கன்னா இது சரியா இந்த அச்சுக்கு நேரம் நிற்கும் அந்த ஊசிதான் கூட குறையா. அப்ப இந்த அச்சின் வழி இந்த ஊசிய இருக்கு. இது ஒரு ஊசிய வைப்பீங்க, சிங்கள ஒரு ஊசிய வைப்பீங்க. உண்மையாக ஒரு ஊசிதான் வைக்க போறோம். இரண்டு கொண்டு பொருள் ஊசி எந்த பக்கம் வேணும்னாலும் நீங்க பொருளை வைக்கலாம். இங்க அலையும் வைக்கலாம், அந்த அலையும் வைக்கலாம். நீங்க எங்க வேணும்னாலும் கேள்வி கொள்ளுவோம். இப்ப இது பொருள் வைக்கிறேன்னு பொருள் ஊசி என்றா எங்க இருந்து பார்ப்பேன், இந்த பக்கம் இருந்துதான் பார்ப்பேன். அங்கால பொருளை வச்சா அதுக்குரிய பிம்பம் இங்கதான் வரும். இந்த பிம்பம் எல்லாம் கேள்வி இதுல பிம்பம் வரும். இந்த பிம்பத்தின் தலைகளான பிம்பம் இந்த பிம்பத்தின் தானத்தை கண்டுபிடிக்கிறது இந்த ஊசி. அப்ப நீ இன்னொரு ஊசி நீ பாட்டிட்டீங்கன்னா இந்த பிம்பத்தை குறிக்கிறதுக்குரிய ஊசி. ஓகேதானே? அப்ப இது ஊசி பொருள் ஊசி. இதுலயும் இன்னொரு ஊசி என்னதுக்கு, பிம்பத்தை அவதானிப்பதற்கான ஊசி. பிம்பத்தை குறிக்கும் ஊசி சரி, அல்லது பிம்பத்தை குறிக்கும் இது வில்லை. இப்ப இவ்வளவு தானே அப்படின்னு கேட்டீங்க, இன்னொரு உருப்படி நீங்க யூஸ் பண்றீங்க என்ன, எங்களுக்கு இங்க இருந்து பாக்கியதுல இந்த ஊசியும் தெரியும், இதுக்கு பின்னால எல்லா பொருளும் தெரியும். அப்ப அந்த எல்லா பொருளும் தெரியக்குள்ள எங்களுக்கு பிம்பத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கு பின்னால பொருளுக்கு பின்னால நாங்க என்ன செய்து வருவோம், ஒரு வெள்ள திரை ஒன்றையும் நீ படிக்கும். அப்ப இது இவங்களுக்கு முக்கியமான ஒரு உருப்படி திரை. ஏன் அந்த திரை இருந்தால் தான் எங்களுக்கு நீ வந்து திண்டமா. அப்ப நீங்க ஸ்கீமிலையும் பாத்தீங்கன்னா இந்த நாலு உருப்படியும் கூறியிருந்தா மட்டும்தான் அவர் மேக்ஸ் கூட சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்டாண்டோட கூறியிருக்கணும் இந்த நாலு. ஓகே, எப்படி உருப்படியை வச்சுக்கிறாங்க நீங்க கேட்ட இப்படித்தானோ அப்படின்னு கேட்ட இல்ல. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குதானே, எனது மாய பிம்பத்தை வச்சுக்கொண்ட எப்புக்குள்ள வச்சு தலைவாணியை பயன்படுத்திக்கிறது அந்த மெதட்டும் பயன்படுத்தலாம். இனிவர் எந்த மெதடால சொல்ல பறவையின்மை முறையால தூய நடத்த போறார். அவர் இப்படி மெய்பிம்பத்தை கண்டுபிடிச்சு இப்படி இருந்தாலும்
அல்லது நீங்கள் எஃப்புக்குள்ள கொரோனா வச்சு போட்டு இதுல தலைவாடிய வச்சு அங்க விருப்பத்தோட குறைந்த செய்யறதுக்கு அந்த பிரச்சனைகளையும் கருதலாம். ஓகே, எது வேணும்னாலும் கறி கொள்ளலாம். ஈஸி இதுதானே, இந்த மாதிரி கருதுகிறோம். அடுத்தது செகண்ட் பார்ட்ல என்ன கேக்குற, பரிசோதனையின் உருப்படிகளை ஒழுங்கமைப்பதை முன்னர் தரப்பட்டுள்ள குறித்த உருப்படி தொடர்பான குறித்த தரவை அறிதல் அவசியமானது. எஸ், இத்தரவினாலே இத்தரவுக்கு ஒரு அண்ணளவு பரிமாணத்தை பெறுவதற்கு ஒரு எளிய முறையை விவரிக்க. இப்ப என்னன்னா, இந்த பொருட்களை செட் பண்றதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த வில்லேண்ட குவிய நிலத்தை கண்டுபிடிக்கணும். அண்ணளவான குவிய நிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல கேக்குற என்னது, ஒரு தரவை குறித்த தரவை அறிந்திருத்தல் அவசியமானது. இத்தரவு யாது, என்னது, இது இந்த அண்ணளவான குவிய நிலம். இப்ப அது இந்த குவிய நிலம் என்றது அதன் எங்களுக்கு என்ன தேவை, அது இந்த குவிய நிலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிரக்டிகலை செய்யலாம். அப்ப குவிய நிலம் தெரிஞ்சிருக்கணுமோ இல்ல தெரிஞ்சிருந்தா பிரக்டிகலை செய்ய தேவையில்லை. அப்ப என்ன தேவை எங்களுக்கு, அண்ணளவான குவிய தரம். ஏன் அண்ணளவான குவிய தரம், அப்பதான் நீங்க பொருளை வச்சுட்டு பிம்பங்கள்ல வரணும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எஃப்புக்குள்ள வச்சா டூஎஃப்ல வச்சா டூஎஃப்ல கொஞ்சம் மட்டும் பேசிக்க இங்க வருவார். அப்ப எந்த இடத்துல வருகிறதுன்னு தெரிஞ்சா நீங்க கண்ணு வைப்பீங்க. இப்ப நீங்க கண்ணு வச்சுக்கிறீங்க எஃப்புக்கு நல்லா பக்கத்துல வச்சு போட்டு, எஃப்புக்கு பக்கத்துல வச்சு போட்டு நீங்கள் தேடினா உங்களுக்கு பிம்பம் கிடைக்குமோ இல்லையே? எஃப்புக்கு பக்கத்துல இருந்து கேட்க பிம்பம் முடிவில் இருக்கிட்ட போயிரு. அப்ப நீங்க எங்கெல்லாம் இருக்குள்ள கண்ணை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அப்ப எனக்கு டூஎஃப்க்கு கொஞ்சம் கிட்டவா வச்சாதான் பிம்பம் இங்க டூஎஃப் கிட்டவா வருவார், அல்லது நீங்க எஃப்புக்குள்ள வருவார். அப்பால வைக்கிறதுல பாக்குறதுக்கு ஈஸி. அதனால எனக்கு அண்ணளவான குவிய தூரம் தெரிஞ்சாதான் அதை வச்சு நான் சைட் பண்ணி அந்த பொருளை வச்சு கொள்ளலாம் இல்லையா? அப்ப எனக்கு இது அண்ணளவான குவிய தூரம் தேவை. அப்ப தரவு யாரு, அத்தரவு யாரு இல்லையே அண்ணளவான குவிய தூரம் இல்லையில் அண்ணளவான குவிய தூரம். அது எப்படி நாங்கள் எடுப்போம், வெரி சிம்பிள். என்ன செய்வீங்க, அந்த வில்லிய பொண்ணு வந்து இப்படி சுவர்ல பிடிப்பீங்க, இந்த வில்லிய பொண்ணு வந்து இப்படி சுவருக்கு கிட்ட பிடிக்கக்குள்ள தூரத்துல இருக்கிற பொருள் விடுப்பா இந்த சுவர்ல விடும். தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவான பிம்பம் சுவர்ல உள்ளே கொள்ள சுவர்ல விழுகிறார். தூரத்தில் இருக்கிற பொருள் பிம்பம் சுவர்ல விளைய கொள்ள தெளிவான பிம்பம் விழுகிறா அந்த திரைக்கும் அல்ல சுவருக்கும் இல்லைக்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்ன, குவிய தூரம். அந்த அளவு தூரம் தான் எப்படி தூர பொருள் பிம்பம், ஏன் தூர பொருள் அப்படி சமாந்திரம், சமாந்திரமா வரக்குது குவியத்துல குவியம். அப்ப இந்த சுவர் தான் குவியமா இருக்கும். அப்ப வில்லைக்கும் சுவருக்கும் விடப்படுத்துவதால் தொலைவில் உள்ள பொருளின் பிம்பத்தை, தொலைவில் உள்ள பொருளின் பிம்பத்தை சுவரில் குவித்து, தொலைவில் உள்ள பொருளின் பிம்பத்தை சுவரில் குவித்து சுவருக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளத்தல், சுவருக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளத்தல், தொலைவில் உள்ள பொருளின் பிம்பத்தை சுவரில் விழுத்தி சுவருக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளத்தல். அதன் நல்ல வாழ்த்து உயர்த்து. அடுத்தது சீர்பாட்டில் என்ன கேட்கிறார், மேலே ஏயில் காட்டியவாறு எல்லா உருப்படிகளையும் ஒழுங்கமைத்த பின்னர்
பிம்பத்தை பார்க்கும் போது பிம்பம் அவதானிப்பு ஊசியம். இது பிம்பம் அவதானிப்பு ஊசியம் ஒரு நிலைக்குத்து கோட்டில் இருப்பதில்லை என்பதை நீர் அவதானித்தீர் அவதானித்துள்ளீர் என்பதையும் இதையும் பார்க்க இதே நிலைக்குத்து கோட்டில் போன இந்த பிம்பமும் இருக்கும். அது சொல்ல இல்லை இப்படி இருக்குது இந்த ஊசி இப்படி இருக்குது பிம்பம் இப்படியோ அல்லது இப்படியோ சரிஞ்சிருக்கு சரிஞ்சிருக்குது நிலைக்குத்தான் இல்லை அவ்வளவுதான். இது ஏன் நடைபெற்றுள்ளது என்பதை ஊசிகளுடன் தொடர்புபட்ட ஒரு காரணத்தையும் பிள்ளைகளுடன் தொடர்புபட்ட ஒரு காரணத்தையும் தருக. இப்ப பிள்ளையோட தொடர்புபட்ட ஒரு காரணம் சொன்னா தெரியும் இந்த பிள்ளையில இதுக்கு சமாந்திரம் ஊசிகளை கிட்டதுக்கு சமாந்திரமா இந்த பில்லை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நடக்கும். நீங்க இதுக்குள்ள வைக்கிறது கொஞ்சம் தரிச்சு வச்சிருக்கீங்க இந்த பில்லை தரிச்சு வச்சு பொருள் இப்படி இருந்தா என்ன இந்த பிம்பம் வந்து தரிஞ்சுதான் தெரியும் இந்த பிள்ளைக்கு தெரிய போகுது. அப்ப இங்க அச்சு இப்படி வரையுள்ள அந்த பிம்பம் உங்களுக்கு சரிஞ்சு தெரியும். அப்ப பில்லை தொடர்பாக எடுத்துன்னா பில்லை சரிஞ்சிருக்கும் ரைட். அப்ப எழுதிக்கொள்ளீங்க பில்லை சாய்ந்திருந்தார் அது பில்லைக்கு பக்கத்துல எழுதிக்கொள்ள அடுத்தது ஊசி தொடர்பான வேதியியல் என்ன. இப்ப என்ன சொல்றீங்க அவதானி பூசியும் பிம்பமும் ஒரு நிலைக்குத்து கோட்டில் இருக்க வேண்டும். என்ன இப்ப வேற இப்ப வேற என்ன ரீசன் வரல இப்ப சொல்லி பாருங்க இந்த ஊசி இப்படி கொஞ்சம் சின்னதா இது என்ன சின்னனாவோ அல்லது பெரிசாவோ இப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி சொல்லி பாருங்க இப்ப அப்படி நாங்கள் எக்ஸ்ல ஒரு பொருளை வச்சிருந்தா அது நிலைக்கு தான் இப்படி ஒரு பொருளை வச்சோம்னா நடக்கும் இதுக்குரிய பொருள் இந்த பிம்பம் இங்க எப்படி வரும் சொல்லுங்கள் இப்படி வச்சா அச்சில நமக்கு கீழே வச்சா இப்படி வரும் அது அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒன்று தெரியும் உண்மையா அச்சில இருக்கிற கதிர்களுக்கு தான் நீங்க அச்சில வச்சிருக்கிறீங்க அந்த கதிர்களுக்கு தான் தங்களுக்கு இந்த படம் எல்லாம் உண்டு. நீங்க அச்சை விட்டு கொஞ்சம் தள்ளி பொருளை வச்சிருக்கீங்கன்னா அதுக்குரிய பிம்பங்கள் எப்படி வருங்கன்னு தெரியாது. ஏன் அதுக்கு எங்களோட விதிகள் எல்லாம் செல்லுபடியாக போயிடும். அப்ப உங்களோட ஊசி அச்சில இல்லாம இருந்திருந்தால் எங்களோட தியரியின் படி நாங்கள் அச்சு கிட்ட இருந்து செய்யறதுனால தெரிஞ்சு உண்மையா நீங்க அச்சுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுவாங்க வேற மாதிரி பிம்பம் பெற முடியும். ஓகே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இது பண்ணி பார்த்துருந்தாங்க அச்சுக்கு அண்மையா வர்ற கதிர்களால்தான் அச்சுக்கு அண்மையா வர்ற கதிர்களால்தான் உங்களுக்கு சரியான பிம்பம் உருவாகும் குவிய தரது குவியதுனால போகும். நீங்க தூரத்துல இருந்து வர்ற கதிர்கள் வேற ஒரு குவிப்புனால போகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்ப உங்களுக்கு அந்த வெளியால இருந்து போற கதிர்கள் போக வழி கொடுத்துட்டா அதால வர்ற பிம்பங்கள்
வித்தியாசமா வந்தது. அப்ப இதுக்கு ஒரு ரீசன் என்ன, இந்த ஊசி இந்த நுனி ஊசி அச்சில இல்லாம இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த பிம்பம் வேறு இடத்துல மாறி தெரியுது. நமக்கு தெரியும். அப்ப என்ன ஊசி ஒளியல் மையத்தில் அல்லது ஒளியல் அச்சில் இல்லாதிருந்தால், ஊசி ஒளியல் அச்சில் இல்லாதிருந்தால் ஓகே தெரிஞ்சிருக்க எப்படி ஒரு கன்சர். நாங்க படிக்கக்குள்ள உண்மையாக இந்த பெட்டிக்குள்ள அச்சுக்கு அண்ணன் பொதுவா இப்படி இருக்கீங்க, இதுகளை மூடி போட்டு பெட்டிகள் செய்யறது நல்லதாக படிச்சுப்பாங்க. ஏன் அச்சின் மணியே அச்சுக்கு அண்மையால போறது நல்ல பிம்பம் தான், சரியான பிம்பம். அப்ப இது நீங்கள் அச்சுல இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கு பிம்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்கும். அல்லது நீங்கள் இத இந்த ஊசி சரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் அதுதான், ஊசி சரிஞ்சிருந்தாலும் பிம்பம் உங்களுக்கு சரிதான் கிடைக்கும். இப்பரிசோதனையில் ஒளியல் அச்சுக்கு குறுக்கே பக்கவாட்டில் கண் அசைக்கப்படுகையில் பிம்பம் கண் அசையும் திசைக்கு எதிரான திசையில் அவதானி அசைவதை நீர் அவதானித்துள்ளீர் என கொள்க. இந்நிலைமையில் பிம்பத்தின் சொற்பமான தானத்தை கண்டுபிடிப்பதற்கு அவதானிப்பு ஊசியை ஊசி கண் தொடர்பாக சரி கண்ணை நோக்கியா கண்ணில் இருந்து அப்பாலா அசைக்கப்பட வேண்டும். இப்ப இவர் இது இந்த ஊசியை பார்க்க நிறுத்தார். இந்த ஊசியில பிம்பத்தை பார்க்க ஓகே, ஊசியில பிம்பத்தை பார்க்க இவருக்கு இங்க பிம்பம் தெரியுது. ஆனா நீங்க பிம்பம் தெரியக்குள்ள நீங்க கண்ணை அசைக்கைக்குள்ள என்ன சொல்றார், கண்ணை அசைக்கைக்குள்ள கண்ணின் அசைவின் திசைக்கு எதிரான திசையெல்லாம் செய்தான் பிம்பம். அப்ப இந்த ஒண்ணு பொருள் இதுலயே பொருந்தி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கோம், நீங்க என்னதான் கண்ணா செஞ்சாலும் பிம்பம் அப்படிதான் இருக்கும். சோ இந்த பொருளும் பிம்பமும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரே இடத்துல பொருந்தி இருக்கும், சார்பியத்தை கொண்டு இருக்காது. ஆனா இது ரெண்டும் பொருந்தி இல்லை. இப்ப பொருந்தி இல்லை, இப்ப இப்படி இருந்திருந்தால் இது முன்னுக்கு ஆகும் அல்லது பின்னுக்கு ஆகும் எப்படி வேணும்னாலும், இப்படி இருந்திருந்தால் இது இந்த பிம்பம் இங்க வந்திருந்தா இப்ப நீங்க இதை நான் இப்படி கேடுறேன் யோசிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறேன்னு இப்படி செஞ்ச சந்தர்ப்பம் யோசிக்கலாம். இதுல ஒரு புள்ளி ஏ இருக்கிறதாகவும் இதுல ஒரு புள்ளி பி இருக்கிறதாகவும் இருக்கும். இதுக்கு முன்னால இருந்து நீங்க பார்க்கறீங்க, இதுல இருந்து நேரம் தெரியுது, நீங்க உங்க கண்ணை இங்க கொண்டு வர்றீங்க. இந்த கண்ணை இந்த பக்கத்தான் அசைக்கிறீங்க, உங்களுக்கு இப்ப இது இங்க தெரிய போகுது, இது இங்க தெரியும், அதாவது ரெண்டு கிடையில இந்த இடம் தெரிய போகுது, இடம்னு தெரியுது ஓகே. இப்ப இடம்னு தெரியுங்க உங்களுக்கு முதல் இந்த அச்சு இருந்தாலே இந்த அச்சு சார்பா இவர் திரும்பி இருக்கிற கோணம் கொஞ்சம், அதாவது இப்படி இடம் வேணும் தெரியுது, கொஞ்சமா இடம் வேணும், இது கூடவா இடம் வேணும் தெரியுது, அப்படி கூடவா இடம் வேணும் தெரியுங்க உங்களோட கண்ணுக்கு. இது ஸ்பீடா இங்கால போன மாதிரி, இது இங்கால வந்த மாதிரி தெரியும். உட கண் சார்பா இது கூட கோணம் திரும்பினா, கூட கோணம் திரும்பினவர் ஸ்பீடா அங்கால போன மாதிரி, இவர் இங்கால வந்த மாதிரி தெரியும். அதனால இந்த கண்ணுக்கு இது இங்கால போன மாதிரி ஓகே. இதை நீங்க பிரக்டிக்கலா செய்து பார்த்து சொல்லலாம். இப்ப பிரக்டிக்கலா செய்து பாக்க எப்படி செய்து பாருங்க, நேர பொருளை வைக்குமா, இப்ப இந்த ரெண்டையும் இப்படி நேர வச்சுட்டு உங்களோட கண் நேர எடுக்குது, உங்களோட கண்ணை இப்படி வரப்பட்டமா செஞ்சு பாருங்க, நீங்க நேரடியா ஃபீல் பண்ணுவீங்க இப்படி இருக்குது நேர இருக்குது. அப்ப முன்னுக்குள்ளது மட்டும்தான் தெரியும், இப்படி கண்ணு இங்காத அசைக்கக்குள்ள இந்த முன்னுக்குள்ளவன் இங்காத போற மாதிரியும்
பின்னுக்குள்ளவர் இல்லாத வர்ற மாதிரி நீங்க பண்றீங்க. அதுதான் நீங்க கேள்வியா கேட்கிறாங்க. நேரம் இருக்குது இப்படி அசைக்கிற நேரம் இதுங்கால போகுதுங்கால வர்ற மாதிரி தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன? இது கொஞ்சம் கோணம் திரும்பி இது கூட கோணம் திரும்பிங்க. உங்களுக்கு இது இங்கால போற மாதிரியும் இது உங்களால வர்ற மாதிரியும் ஒரு இது தெரிஞ்சு கொண்டது. அப்படி என்ன நீங்க இந்த ஊசி என்ன செய்யணும்? கண்ணை நோக்கி அசைக்கணும். அவர் பொருந்த செய்யறதுக்கு அவர் கேட்டது கண்ணை நோக்கி அசைக்கணுமா விலகி அசைக்கணுமா? இத நோக்கி அசைக்கணுமே. இதுக்கு முன்னால இருந்திருக்கணும். என் முன்னால இருக்கிறவர்கள இங்கே போன மாதிரி தெரியும். கண்ணா செய்யறதுக்கு எதிர்த்து செயலா செய்யறதுன்னு தெரியும். அப்ப அங்க பிம்பத்துல எதிர்த்து செயலா செய்யற மாதிரி தெரியும் சொல்லுவேன். அப்ப பிம்பம் எதிர்த்து செயலா செய்யற மாதிரி தெரியும்னா பிம்பம் முன்னுக்கு இருந்துட்டு போகணும். அப்ப ஊசிய நீங்க என்ன செய்யணும்? வில்லே பிம்ப கண்ணை நோக்கி அசைக்கணும். ஓகே, அந்த கழிச்சு பாருங்களா இப்பாட்டு குவிவு வில்லையின் பொழித்தூரம் பிம்பத்தூரம் குவியத்தூரம் ஆகியன முறையே ஜூபிஎஃப் எனில் ஓர் ஏகபரிமாண வரைவை குறிப்பதன் மூலம் வில்லையின் குவிய தூரத்தை துணிவதற்கு வில்லை சூத்திரத்தை மீள ஒழுங்குபடுத்துக. இப்ப நீங்க இதுல கீழ படத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. இப்ப நாங்கள் இந்த மாதிரி தான் படங்கள் இருக்கிறோம். அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. சோ வில்லை சூத்திரம் என்னென்ன வேறு? இப்ப நான் பழைய தெற்காட்டின் குறிப்பாளர் பழைய தெற்காட்டின் குறி வழக்கின்படி என்ன செய்வீங்கள்? ஸ்ரீங்கால மெய்கிறப்பட்ட பிளஸ் அங்காவது மைனஸ். அப்ப பிம்பத்துலாம் வந்து -1/2 குவியம் இங்காத பக்கம் தான் இருக்கு. அப்ப 1/2 போயிருக்கார். ஏன் கிரு சொன்னவர் ஒழுங்குபடுத்த சொன்னவர் இல்லையா? எனது நேர்கோட்டு வரைவு வரைவதற்காக ஒழுங்குபடுத்தலாம். அப்ப எப்படி வரும்? நீங்க முதல்ல தொடர்ச்சி மாற்றுவீங்களா? அப்ப இதை எக்ஸசி கொண்டு வருவார். 1/(-1/2)+1/2 இப்படி ஒழுங்கு. ஓகே, நீ பயன்படுத்திய குறி வழக்கியை தெளிவாக குறிப்பிடுகிறது. மெய்ப்பொருள் இருக்கிற பக்கம் பிளஸ் ஆகும். கதிர் போற திசைக்கு எதிர் திசை பிளஸ் கதிர் போற திசை. கதிர் போற திசையில் அடக்கப்பட்ட தூரங்கள் மைனஸ். கதிர் போற திசைக்கு எதிர் திசை வந்து நேராகவும் கதிர் போற திசை மறையாகவும் உள்ளது. அப்படி இல்லைன்னா மெய்பிம்பம் உருவாக்கப்படும் திசை பிளஸ் ஆகும், மஞ்ச பக்கம் மயபிம்பம் உருவாக்கப்பட்ட திசை வந்து மைனஸ் ஆகும் கருதவும். அப்படி சொன்ன அடுத்தது மேலே ஈயில் எஃப்பாட்டு மேலே ஈயில் வெட்டு சமன்பாட்டின் சாராமாரியை தரப்பட்ட வழிபடத்தில் கிடையாச்சு மீதும் சார்மாரியை நிலைக்குத்தச்சு மீதும் குறிக்கும். எங்களுக்கு இதுல நான் வண்ணோவச்சு சுவத்தை மாற்ற போறான். அப்ப வண்ணோவச்சுதான் என்ன? சாராமாரி அந்த எக்ஸ்ல குறிப்பீங்களா? சார்மாரி வந்து வண்ணோவதி அது மையத்தில் குறிச்சுக்கணும். ஒரே வரைபடத்தில் எதிர்பார்த்த வரைவின் பரம்படி வரைவின் படத்தை பெரும்படியாக வரையலாம். என்னவா ஈயம் பயன்படுத்திய குறி வழக்கிற்கு ஏற்ப பொருத்தூரத்துக்கும் இன்பத்தூருக்குமான குறிகளை பயன்படுத்துகிறீர்கள். இப்படி வந்து
இதுல செய்ய பிம்பத்துடன் பிளஸ் இருக்கிறது மெய் பிம்பம். அப்ப இங்க மெய் பிம்பம், இங்க மாய பிம்பம். சோ பிம்பத்துடன் மைனஸுக்கு போகுதுன்னா அங்காள பக்கம் மாயம் பொருளுக்கும் மாயம். சோ இதுல மெய் பிம்பம், இங்க மாய பிம்பம். ஓகே, சோ இதுதான்.